ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஃப்எஃப் குக்கரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் அனில் பிராண்ட் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இடியாப்பு மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட உப்பு வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணோடனே நம்ம கை போட்டு பிசைய முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொத்தமாக ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து உருட்டி பாருங்கள். நம்ம உருட்டினா நம்மளுக்கு வரணும், உருட்டுறதுக்கு வந்து வரணும். ஸோ ரொம்ப ஒட்டக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக மாவை ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறையா தூசி இருக்கும். வெள்ளத்துக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன். எவ்வளோ வந்து நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க. சம அளவில் எடுத்துக்கோங்க. வெள்ளம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளம் எடுக்கிற கப்லேயே மூணு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சால் போதும். இது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம கொழக்கட்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கூட பண்ணலாம். ஸோ நான் இந்த ரெண்டு ஷேப்பும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்துலேயும் வந்து நான் கொழக்கட்டை வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து உருட்டி எடுத்தாச்சு. எல்லாம் கரையிறதுக்காக நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வடிகட்டி இன்னொரு பேனுக்கு வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 minutes வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 10 to 15 minutes வைக்கும் போது வெள்ளம் வந்து கொஞ்சம் திக்காகும். வெள்ளப்பாகு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உருட்டி வச்ச கொழக்கட்டையை வந்து போடணும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்ச அளவுலேருந்து ஒரு கால்வாசி வந்து அளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்ச கொழக்கட்டையை வந்து போடணும். ஸோ கொழக்கட்டையை வந்து உள்ளே போடும்போது ஃப்ளேம் வந்து மீடியமில் லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை மொத்தமாக போடுறீங்கன்னா கவனமாக போட்டுக்கோங்க, உடஞ்சிராமல் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த உருண்டையிலேருந்து ஒரு 4 உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட்டை வந்து நம்ம மாவு வந்து கரைச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொழக்கட்டையில். ஸோ ஒரு 4 உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொழக்கட்டை வந்து எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொழக்கட்டை வந்து உடஞ்சி மாவு வந்து கரைஞ்சிரும். ஸோ ஒரு 3 to 4 minutes வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண அந்த கொழக்கட்டை வந்து வெள்ளப்பாகல ஒரு 7 to 8 minutes வந்து கரெக்டாக வெந்தால் போதும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். இந்த 7 to 8 minutes அப்புறமா நம்ம வந்து மாவை கரைச்சி ஆட் பண்ணணும். அப்புறம் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் வேகும். ஸோ இனிஷியலாக வந்து 7 to 8 minutes மட்டும் வேகட்டும். இப்போ நான் 4 உருண்டை எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 உருண்டையை வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொழக்கட்டைக்கு வந்து திக்னஸ் வந்து கொடுக்கும், அதனால் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கொழக்கட்டையோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் வந்து கொழக்கட்டை வந்து இந்த வெள்ளப்பாக்கில் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சு இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சு இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து துருவி வச்சுருக்கேன் தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த துருவின தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அளவு வந்து எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ அரிசிமா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம், அதே அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நம்ம இனிஷியலாக கரைச்சி வச்சிருந்த மாவு வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் கரண்டியில் எடுக்கும் போது வந்து திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆனால் தான் நம்ம கரைச்சி ஊற்றின மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எனக்கு வந்து இந்த கொழக்கட்டையோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வெள்ளம் வந்து ஸ்டார்டிங்கில் கரைச்சோம் இல்லையா, அதுக்கு நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணேன் இல்லையா, உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொழக்கட்டையும் வந்து திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அடுப்புலேருந்து இறக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கொழக்கட்டை வந்து திக்காகும். ஸோ தண்ணியோட அளவு வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. டாட்டா, பாய்.